வெங்கட் ரமணன், வெங்கடரமணன், குருஜி ஐயா, இன்றைய வீடியோ மிக பெரும் குழப்பத்தை என்னுள் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோதிட கட்டம் என்பது ஒரு சட்டை போலவும், அது பணக்காரன் உடுத்தும்போது விலை உயர்ந்த நிலையையும், அதே சட்டையை ஒரு ஏழை உடுத்தும்போது மிகவும் மலிவான மதிப்பை பெறுவது போல், ஒரே ஜாதக கட்டம் ஏழைக்கு ஒரு விதியுடனும், ஏழைக்கு விதியுடனும், பணக்காரர்களுக்கு விதி விளக்குடன் விவரிக்கப்படுவதாக தோன்றுகிறது. இந்த கேள்விக்கு ரொம்ப நாளாக பதில் கொடுக்கணும்னு இருந்தேன். அதாவது உண்மை, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி வீடியோ இது எந்த வீடியோவில் போட்டிருக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல. குருஜி சனிசெவ்வாயிராக சேர்க்கை கும்பம் சிம்மம், இதில் எப்போ சனிசெவ்வாயிராகவில் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனிசெவ்வாயிராகன்னு கீழே ஒரு கமெண்ட் இருக்குது. மறுபடியும் வாசிக்கிறேன். குருஜி வெங்கடரமணன் சிவில் கோ. குருஜி ஐயா, இன்றைய வீடியோ மிகப்பெரும் குழப்பத்தை என்னுள் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோதிட கட்டம் என்பது ஒரு சட்டை போலவும், அது பணக்காரன் உடுத்தும் போது விலை உயர்ந்த நிலையையும், அதே சட்டையை ஒரு ஏழை உடுத்தும் போது விலை மிகவும் மலிவான மதிப்பை பெறுவது போல, ஒரே ஜாதக கட்டம் ஏழைக்கு விதியுடனும் பணக்காரர்களுக்கு விதி விளக்குடனும் விவரிக்கப்படுவதாக. இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு விதியோட சொல்றீங்க, ஒருத்தருக்கு விதி விளக்கோட சொல்றீங்க. ஜிம்மிக்குன்னு ஒரு தடவை நான் ஜிம்மிக் அப்படின்னா இரண்டு பக்கமும் பொருந்துவதுன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையான அர்த்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பிளாக்ல கொடுத்திருந்தார், ஜோதிடம் என்பது ஒரு ஜிம்மிக், நீங்கள் பார்க்கும் அமைப்பில் ரெண்டு பக்கமும் அது பொருந்தும், நடக்கும் என்பதற்கும் பொருந்தும், நடக்காது என்பதற்கும் பொருந்தும், அது ஒரு ஜிம்மிக்கானது, அது ஒரு விஞ்ஞானம் இல்லைன்னு கொடுத்திருந்தாரு. அதே பாணியில தான் ஜோதிடத்தை நம்புகின்ற நீங்கள் வெங்கடரமணன் கொடுத்துருக்கிறீங்க. அதாவது ஒரே விதியை ஏழைக்கு விதியோடும் பணக்காரனுக்கு விதி விலக்கோடும் சொல்கிறீங்க. இல்லை, உங்களுக்கும் கடந்த அமைப்பில் நான் அந்த 8:12 விதியை சொன்னேன் இல்லையா, அவருக்கு சொன்ன அதே பதில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வெங்கடரமணன் இது வந்து ஒரு ஒரு ஆதங்கத்தோடு தான் கேட்குறீங்க, உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றதுனால. அந்த பக்குவத்தை நீங்கள் அடையும் போது தான் எந்த இடத்துல விதி விதிவிலக்கை பொருத்தி பார்ப்பது, நான் சொல்கிறேன்ல விதியை விதிவிலக்கை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உடனே ஜோதிடத்து மேலே பல சொல்லாதீங்க. அந்த ஜிம்மிக் அப்படிங்கிற மாதிரி இரண்டு பக்கமுமே பொருந்தி போகின்ற ஒரு அமைப்பாக ஜோதிடம் இருக்கிறதுன்றது நிச்சயமாக கிடையவே கிடையாது. நடந்து விட்ட பிறகு ஜோதிடத்தை வந்து விளக்கி சொல்லலாம், நடப்பதற்கு முன்பே அது நடக்கும்னு விளக்கி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜோதிடத்தின் மேலே கண்டிப்பாக இருக்கிறது. அது எல்லாருமே அது சொல்கிறது தான். ஆயினும் நான் சொல்லுவேன், ஒரு மேதமைத்தன்மை, ஒரு புரிந்து கொள்ளும் அமைப்பு, ஒரு விதிகளை புரிந்து கொள்கின்ற நுணுக்கங்கள் இருக்கும்போது நடப்பதற்கு முன்னே கூட நிச்சயமாக சொல்ல முடியும். சில நிலைகளை நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். அதாவது உதாரணமாக சொல்ல போனால், இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில வீடியோலாம் போட்டோம், இறப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். சமீபத்தில் ஒரு கொரோனாவில் இறந்து போன ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இறக்க போகிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமான ஒரு காவல்துறை உயரதிகாரிகிட்ட இதே அமைப்பில் சொன்னேன், 30ஆம் தேதி அவர்தான் மரணம் அடைஞ்சிடுவார், 30ஆம் தேதி இறந்துடுவார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு 30ஆம் தேதி அதிகாலை மணி 3:30 வரைக்கும், 12 மணி வரைக்கும் கூட பார்த்துட்டு இனிமேல் அவர் இறக்க மாட்டார்னு வீட்டுக்கு போனால் காலைல 6:30 எனக்கு நியூஸ் வந்துருச்சு, அவன் காலைல 3:30 இறந்துட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி 30ஆம் தேதி. ஆக சில நிலைகளில் அனைத்து கணக்குகளும் டூல்ஸ்னு சொல்லப்படுகின்ற பிறந்த நாள் விவரங்கள், நான் சொல்லுகின்ற இவர்கள் விவரங்கள், மனைவி குழந்தைகள் விவரங்கள் எல்லாம் வச்சு சில கணக்குகளை சொல்லும்போது ஜோதிடம் ஆஃப்டர் ஒரு கணக்கு தாங்க. ஜோதிடம் வந்து புரிந்து கொண்டால் மகா எளிமையான ஒரு கணக்கு தான். உண்மையில் இன்றைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போடுறாங்கல்ல A²B²B², அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய தலைமுறையில் அது அறியாதது, என்னை போன்றவருடைய தலைமுறையில் அது அறியாதது. இன்றைக்கு 90 கிட்ஸ், 20 2K கிட்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த ஸ்கொயர் இதெல்லாம் வருது இல்லையா, அதை விட எளிமையான ஒரு கணக்கு தான், அந்த கால கணக்கு தான், 2 2. ஆனால் காம்பினேஷன்ஸ் ஜாஸ்தி, இதைத்தான் அந்த விதி விதி விளக்குகள்னு சொல்கிறோம். அப்போ வெங்கட ரமணன் நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஒரே விதியை இப்படி சொல்கிறீங்க, ஒரே விதியை அப்படி சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த இடத்துல நான் அந்த விளக்கத்தை சொல்லியே ஆக வேண்டும். எங்கே விதி விளக்குகளை விதியை பொருத்தி பார்ப்பது? யாராவது ஒருத்தருக்கு ஒரு பொது மேடையில் கூட இதை வச்சு என்னால் விளக்க முடியும். ஆன்லைன் கிளாஸஸில் தான் இதெல்லாம் சொல்ல முடியும்னு, அதாவது சொல்ல முடியுன்றத இதை நிரூபிக்க முடியும். எப்படின்னா, வெங்கடரமணன் உங்களுடைய குற்றச்சாட்டு ஒருத்தருக்கு இப்படி இருக்குது, ஒருத்தருக்கு அப்படி இருக்குது, அப்போ ரெண்டுக்கும் ஒரே விதி தான் பொருந்தணும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டேன்றீங்க, விதியை அங்கே விளைக்கிறீர்கள் இங்கே விளைக்கிறீர்கள், நிச்சயமாக கிடையாது. இந்த ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அப்போ ஒரே மாதிரியான ஜாதகம் கொண்டவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த இடம் பற்றிய அமைப்பை சொல்லியிருக்கிறேன். இடம் பற்றிய அமைப்பு, இடத்திற்கு இடம் அத்தனையும் மாறும் பொழுது நிச்சயமாக சில விஷயங்கள் வந்து மாறித்தான் ஆகும். அதை வந்து
நேரம் பற்றிய விவரங்களோடு சொல்லும்போது ஒரு நிமிடத்திற்கு முன்னால் பிறக்கின்ற, ஒரு நிமிடம் தள்ளி பிறக்கின்ற சில குழந்தைகள் ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு தெரிந்தாலும் பலன்கள் வேறுபடுகின்றன அப்படிங்கிறது நமக்கு உண்மைதான். சரி, இதே விஷயத்த விட்டுருங்க. இந்த ரெட்டை குழந்தைகள் ஒரே நாளில் பிறந்தவங்க அப்படின்னு கூட வர வேண்டாம். நீங்கள் கேட்குறது சில இடத்துல விதி, சில இடத்துல விதி விளக்குகள்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அனைத்தையும் பொருத்தி பார்த்து பலன் அறியது தான் ஜோதிடம். நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு எதிரே இருக்கிறது, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, எதிரே இருப்பவர் யார் அப்படின்றத பார்த்துட்டா ஜோதிடம் சொல்ல முடியாது. ஜாதகத்தில் என்ன இருக்குன்றத கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும் போது தான் ஜோதிடம் உண்மையாக வரும். அப்போது அனைத்திற்கும் தலையாயது லக்னம்னு சொல்லிடுறேன், லக்னாதிபதினு சொல்லிடுறேன். அப்போ அந்த லக்னம் லக்னாதிபதி வலுவையும் வைத்து நீங்கள் பொதுவாக கொடுத்துருக்கறனால நானும் பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு ரெண்டு ஜாதகத்தை கொடுத்து இந்த இடத்துல இந்த விதியை வெங்கடரமணன் காமனாக உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உள்ள குறை இருக்கிறது, இந்த ஜிம்மிக் கணக்கு எதற்கும் ஜோதிடம் பொருந்தும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டை கொடுத்துட்டீங்க. என்னிடம் ஒரு ஆதாரத்துடன் இந்த அமைப்பு இப்படி இருக்குது, இங்கே விதி மட்டும் பொருந்தி இருக்கிறது, விதியை மட்டும் வச்சு சொல்கிறீங்க, இந்த இடத்துல விதி விளக்க வச்சு சொல்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க, இங்கே தான் அந்த ஜிம்மிக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி ஒரு ரெண்டு ஜாதகமோ பத்து ஜாதகமோ கொண்டு வரும்போது என்னால் உறுதியாக அந்த ஜாதகத்தில் விதியையும் விதி விளக்கையும் எதற்காக சொல்லுகிறோன்றத ப்ரூவ் பண்ண முடியும். அதைத்தான் நம்ம லக்னம் வேறு வித விஷயங்கள்னு சொல்கிறோம். அதாவது ஜோதிடமே அதிகமான விதிகளை கொண்டு எங்கே விதிகளை காம்பினேஷன்ஸ், அதைத்தான் காம்பினேஷன்ஸ்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒற்றை விதியில் மனிதனுடைய எதிர்காலம் தெரிகிற மிகப்பெரிய கலர், மிகப்பெரிய ஒரு சூட்சமும் ரகசியம் எப்படி வேணாலும் எடுத்துங்க. தேவ ரகசியம்னு கிண்டல் பண்ணாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, உண்மையில் இது தேவ ரகசியம். ஒரு பிரபஞ்சத்துடைய விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, பிரபஞ்சத்தோட விஷயத்தை என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல அவ்வளோ தூரம். ஏன்னா நாமளே மனித சமூகமே, நாம் மட்டும்தான் மனித சமூகமா அல்லது வேறு விதமான அறிவார்ந்த சமூகங்கள் வேறு எங்காவது வேறு கிரகங்கள் இருக்கா, நம்மளோட நாகரிகம் அடைஞ்சது இருக்கா, என்ன இதெல்லாம் தெரியல. இருக்கலாம், இதை இல்லாமலும் போகலாம். நாம் ஏற்கனவே கும்பிட்டு கொண்டிருக்கின்ற சிவன் திருமான் இவர்கள் கர்த்தர் இவர்கள் அல்லா இவர்கள் போன்றவர்கள் சூப்பர் ஹியூமனாக ஏற்கனவே வேண்டும். ஏன்னா இந்த எல்லா மதங்களிலும் வானிலிருந்து ஒருத்தர் வந்தார்னு இருக்கு. எல்லா மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வானத்திலிருந்து ஒருவர் வானத்திலிருந்து வந்தவர் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவரா, இதெல்லாம் ஒரு சர்ச்சைகள் இருக்கத்தானே செய்யுது. எல்லா மதங்களும் வானத்தை நோக்கித்தான் இருக்கு. வானத்தில் வேற எங்கேயோ ஒரு உலகம் இருக்கிறது. இந்து மதம் வைகுண்ட லோகம்னு சொல்லுது, 17 ஈரேழு 14 லோகம்னு சொல்லுது. இதற்கெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியில் வேறு விதமான ஆதாரங்கள் எல்லாம் கண்டிப்பாக வேறு விதமான விளக்கங்களை கொடுக்க முடியும். ஆக பிரபஞ்ச ரகசியத்தையே நம்மால் இன்னும் உணர முடியவில்லை. அது உணர முடியுமான்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம மனித குலத்தின் ஆயுள் இருக்குமான்னு தெரியாது. அப்போ பிரபஞ்ச ரகசியத்திற்கு இணையான ஒரு ஆறறிவுள்ள மனிதனுடைய மனித சமூகத்துடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய இந்த கலை உங்களுக்கு வெறும் 2 2 4 அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்க்கவும் முடியாது, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் முடியாது. இது ஒரு மாபெரும் கலை. அப்போ அந்த மாபெரும் கலையில் உங்களுக்கு குறைவான ஒரு புரிந்து கொள்ளும் ஆற்றலை வைத்து கொண்டு எனக்கு தெரியல அதனால் விதியும் விதி விளக்கையும் மிக்ஸ் பண்ணுறீங்க, இங்கே விதியை கொடுக்குறீங்க, இங்கே விதி விளக்கு கொடுக்குறீங்க. இப்போ நான் சொல்லுகின்ற உங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல தெளிவான மனசாட்சியுடன் கூடிய இந்த பதிலை கூட புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சரியான ஞானம் வேணும். இதுதான் அந்த சட்டிக்குள்ள பொட்டி, இதுதான் அதாவது இதுதான் ஜிம்மிக்குன்னு சொல்றது. பாரு, உடனே இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்றாரு பாரு, உடனே நம்மளையே முட்டாளாக்குறார் பாரு. ஆமாம், நான் புத்திசாலினா என்னோட புத்திசாலி ஒருத்தர் இருப்பார், எனக்கு கீழே 1000 முட்டாள் இருப்பாங்க. அப்போ இங்கே ஜோதிடத்திற்கு புரிந்து கொள்ளும் திறன் நிச்சயமாக புதனுடைய மிகப்பெரிய ஆற்றல் தேவை. எல்லா ஜோதிடர்களும் ஜோதிடர்கள் அல்ல, எல்லா ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட ஆர்வலர்கள் அல்ல, எல்லா ஜோதிட அறிஞ்சவங்களும் ஜோசியர்ன்ற பேரில் 90% நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாத ஜோசியர்கள் தான் இங்கே நிறைய. அதான் உண்மையும் கூட சொல்லவும் முடியாது, வெளிப்படையாக சொன்னாலும் போட்டு கொடுக்காதீங்க. துறை ஒரு துறையில் இருக்கிறவரை அதே துறைக்காரர்கள் போட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு அந்த சர்ச்சைக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் என்னிடமே என்னுடைய 30 ஆண்டு காலத்திற்கு மேலான இந்த ஆய்வுகளை வந்து நான் சொல்லி அதை 3 மாதத்திற்குள்ளே என்கிட்ட பலன் சொல்லி அசத்தினாலும்னு இருக்கிறாங்க. குருஜி, உங்கள் காலத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கள் காலத்தில் உங்களுடைய அனுபவத்தை ஒழிக்காமல் அப்படியே சொல்லிக் கொடுக்குற ஆசானாக நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க.
அதனால உங்களுடைய 30 ஆண்டு காலத்தை என்னுடைய பிரெயினுக்கு நான் 3 மாசத்துல கத்துக்கிட்டேன்னு சொன்னவர் இருக்கிறார். ஆனா அது என்றைக்கிருந்தாலும் தடுக்க விடும், வேகம் தடுக்க விழத்தான் செய்யும். ஆனாலும் அவர் புரிந்து கொண்டார் என்பது உண்மைதான். ஆகவே வெங்கடரமணன் எந்த இடத்துலையும் பணக்காரனுக்கு பணக்காரன் போட்ட அதே சட்டை ஏழையின் மேல சட்டை போட்டவுடனே மதிப்பு குறைவதை போல, பணக்காரனுக்கு விதியை ஏழைக்கு விதியையும் பணக்காரனுக்கு விதி விளக்கையும் அந்த வரியை நான் டச் பண்ணதுனால்தான் நான் இப்ப உங்களுக்கு அந்த பரணை சொல்றேன். பணக்காரனுக்கு விதி விளக்கையும் ஏழைக்கு விதியையும் சொல்லி இங்கே சமரசப்படுத்துவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில ஒரு விதியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 10 விரல்ல மோதிரம் போட்டு வந்தா கூட எத்தனை கோடி கடன் இருக்கிறீங்கன்னு உள்ளதை தான் கேட்பேன்ட்டு. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி நேரில் வர்றவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் சும்மா செக் பண்ணாமல் வருவாங்க இல்லையா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இதே தான் சொன்னீங்க, கரெக்டாக இதை பார்த்து தான் சொல்றீங்க குருஜி, இதே டேட்டு இதே மாதம் இதே பலம் தான் சொன்னீங்க, போன வருஷம் கேள்வி கேட்டேன் இதே தான் சொன்னீங்க. என்றைக்கா லைவ் ப்ரோக்ராம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக லைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த லாக்டவுனில் இந்த லைவ்லேயே வந்து 5 முறை 6 முறைன்னு ரிப்பீட்டட் கொஸ்டினே கேட்குறாங்க. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டினை வந்து ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்களா அல்லது ஒரு நான் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக கேட்குறாங்களான்னு கூட எனக்கு இன்னும் தெரியாது. அப்படி ஒருவேளை நான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி 6 முறை கேட்ட ஒரே அதே கேள்விக்கு நான் வேறு வகையான பதில்களை சொல்லியிருந்தேன், கீழே கமெண்ட் வந்திருக்கோம், யோ 10 நாளைக்கு முன்னாடி இப்படி சொன்னேன், 15 நாளைக்கு முன்னாடி இப்படி சொன்னேன், இப்போ 20 நாளைக்கு கழிச்சு இப்படி சொல்கிறீ அப்படின்னு வந்திருக்கோம். அந்த தப்பை என்னால் பண்ணவே முடியாது. முறையான ஜோதிடத்தை சொல்லுபவர் யாராக இருந்தாலும் செய்ய முடியாது. எப்போது நீங்கள் விதியை எங்கே பொருத்த வேண்டும், அப்போ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வெங்கடரமணன் ஏழை போடுகிற சட்டை விதிவிலக்கு உட்பட்டு இருக்கிறது, பணக்காரன் போடுகிற சட்டை விதிவிலக்காக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரே கேள்விக்கு 6 முறை பதில் சொல்லுகின்ற நான் இதை இப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு முறையாக ஒரு பலனை தவறி சொல்லியிருக்கவே மாட்டேன். அந்த விதிகளோடு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், விதிகளோடு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் ஜோதிடம். ஆனால் விதியையும் விதி விளக்கையும் எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதற்கு வேறு சில துணை அமைப்புகள் தேவைப்படும். லக்னாதிபதி எத்தகைய நிலையில் இருக்கிறார், அப்போதைய அமைப்புனா சில நேரம் ஸ்பீடாக ப்ரொடியூட் பண்ணும்போது வேணா தப்பாகலாமே தவிர, அப்போ கூட விதியை மறக்காமல் சொல்லுகிற எந்த ஒரு ஜோதிடருக்கும் இது வந்து தப்பாகிறதே இல்லை. இன்னொன்று இந்த சுபத்துவ பாவத்துவத்தில் எங்கே நீங்கள் குழம்புவீங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பை நான் எடுக்கும்போது தான் நீங்கள் குழம்புவீங்க. அந்த இடத்துல விதி விளக்கு இவர் வந்து மிஸ்மேட்சாக சொல்கிறாரு, அதிக சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம், மிகப்பெரிய பாவத்துவம் குறைந்த அளவு பாவத்துவம். இப்போ இந்த குறைந்த அளவு அதிக அளவுன்னு சொல்கிறதில்ல, இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும், அப்போ கூட நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்னுடைய குழப்பங்கள் அதிகமாகும் போது மறுபடியும் ஆழமாக வர்க்கச்சக்கரங்களுக்குள்ளே போயிட்டு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஆனால் அதை லைவில் நான் செய்ய முடியறதில்லை. நேர்லேயோ அல்லது என்னுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லேயே கேட்குறவங்கள திடீர்னு வந்து ஒருத்தர் ஆன்லைன் ஃபோனில் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் பணம் செலுத்தி எங்கிட்ட ஃபோனில் பேசுகிற போது சில நேரம் திடீர்னு 1 நிமிஷம் லைன்லேயே இருங்கன்றுவேன், லைன்லேயே இருங்கன்னு அவங்க லைனில் இருப்பாங்க எந்த விதமான இதோ. அப்போ நான் மறுபடியும் உள்ள ஜாதக அவர்களுக்கு ஒரு மைனூட்டான கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, ஒரு மந்தோ ஒரு டேட்டா இதோ வேறு ஏதோ ஒன்று, இந்த விஷயத்தில் எனக்கு வந்து துல்லியமான தகவல் தேவை, இது எப்போது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு கேட்கும் பொழுது நான் அப்போ வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வந்ததை சொல்கிறதில்லை. அப்போது அதே நேரத்தில் அப்போ எனக்கு லைவில் இந்த மாதிரி நேரங்கள் 1 நிமிஷம் நீங்கள் லைவில் இருங்கன்னு சொல்லிட முடியாது, எல்லாரையுமே அப்படியே 1 நிமிஷம் லைவ்லேயே இருங்க இப்போ நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணிதங்களுக்குள்ளே போக முடியாது. ஆனால் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கேட்கும்போது அவரை நான் 1 நிமிஷம் இருங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலைகளில் இன்னும் துல்லியமாக உங்களுக்கு அந்த விதிகளுக்குள்ள உள்ளே போய் கணிக்கலாம். ஆக மேம்போக்காக தெரிகின்ற வீடியோக்களில் விதி விளக்குகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அது வந்து எந்த ஒரு நிலையிலையுமே வந்து இது கிடையாது. அதனால் ஜோதிடத்தை எப்போவுமே ஜிம்மிக்குன்னு சொல்லவே சொல்கிறீங்க, ஜோதிடத்தில் ஜிம்மிக்கின்றது இல்லவே இல்லை, ஜோதிடத்தில் ஜிமிக்கின்றது இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அதனால் வந்து எல்லா நிலைகளிலுமே வந்து எல்லா அமைப்புகளுமே வந்து வலுவான ஒரு அமைப்பு தான், சரியா?